இந்த நைட் க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல் எப்பொழுதுமே நம்ம ஸ்கின்னை ரொம்ப லைட்டன் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன் இருக்கவங்க, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் நான் 1 ஸ்பூன் எடுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்வீட் ஆல்மண்ட் இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வந்து விட்டமின் இ கேப்சியூல். இது 3 to 4 கேப்சியூல்ஸ் எடுத்திங்கன்னா போதும். இந்த கேப்சியூலை கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூணையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா தான் உங்கள் க்ரீம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதோ நான் காட்டுறேன் பாருங்கள், இதே மாதிரி வரணும், ஒரு லைட் க்ரீன் கலரில் வரணும். ஸோ அவ்வளோதான் நம்ம நைட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீம் ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் டே டைம்லேயும் இது யூஸ் பண்ணலாம், ஆனால் நைட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டே டைமில் உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இதை போட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. கேமராவில் சரியாக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கேன் ஃபேஸு. கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.